எப்படி இருக்க வேண்டியவ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் எடுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இதுமேல நாம எடிட் பண்ண போகிறோம், இமேஜை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எல்லா இதுவரை நம்ம சேனலில் போட்டால் பேனர் வீடியோ எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு நாம இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கடுத்து தான் டெக்ஸ்ட்டு எல்லாமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி பண்ண போகிறதில்ல, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டெக்ஸ்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டை வச்சு தான் இந்த எடிட்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, அப்படியே சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணுறதுனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் அந்த மூணு தான், இந்த மூணே மூணை வச்சு தான் நம்ம இந்த எடிட்டே பண்ணுறோம். ஸோ இந்த மூணு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக என்ன பண்ணி ஃபஸ்ட்டு சென்டராக வச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக அந்த பேக்ரவுண்ட் கூட நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டு, ஸோ இதுக்கடுத்து அந்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம நம்மளோட இமேஜ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக இப்போ எனக்கு இந்தது ஓகே. ஸோ இந்தளவுக்கு நான் வச்சுட்டு, ஸோ இதுக்கடுத்து இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்தளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படி இந்த கிளர் ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணினா அதில் நாலாவது பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதை லாஸ்ட்டில் மூவ் பண்ணிட்டுனா லாஸ்ட்லேருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ ஹச்டிஆர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து அடுத்த இமேஜ், ஸோ அதே மாதிரி அடுத்த இமேஜை டச் பண்ணி அதையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அந்த எஃபெக்ட் சென்டரில் போய் அதே மாதிரி அந்த பிஎன்டபிள்யூவில் அந்த லாஸ்ட்லேருந்து மூணாவது இருக்க அந்த ஹச்டிஆர்ன்ற பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இந்த இமேஜை கரெக்டாக இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று செட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு அளவுக்கு அந்த கீழே இருக்க டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்மளோட இமேஜை அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைட்டை சாய்ச்சி வச்சுட்டு, ஸோ இப்போ இதை அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போகிறோம். அந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு தெரியணும். ஸோ இப்போ அந்த மேலே இருக்க லேயர் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அந்த மூவ் டவுன்ற டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போயிடும். ஸோ பேக்கில் போனதுக்கப்புறம் இப்போ இந்த கில்லருக்கெல்லாம் எரேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த மேலே இருக்க எரேசர் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் எரேசர் டச் பண்ணி அந்த ஹார்னஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு சைஸ் நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு கரெக்டாக அந்த கில்லருக்கு கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஃபஸ்ட் இமேஜை கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து அடுத்த இமேஜ், ஸோ அடுத்த இமேஜ் அதே மாதிரியா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோவே நம்ம இந்த மாதிரி சைடாக வச்சுட்டு கரெக்டாக அந்த இமேஜ் நம்ம எந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு இந்த இமேஜை செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, அந்த மேலே இருக்க மூவ் டவுன்ற ஒரு தடவை டச் பண்ணால் பேக்கில் போயிடும். ஸோ இப்போ இதையும் அதே மாதிரி எரேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த எரேசரை டச் பண்ணி மறுபடியும் எரேசர் டச் பண்ணி அந்த ஹார்னஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அந்த சைஸ் நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு கரெக்டாக இதையும் அந்த டெக்ஸ்ட் அளவுக்கு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎன்ஜியாக டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கவே இல்லை, இந்த ஆப்பில் இருக்கிறத வச்சே தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே சர்ச் பார் இருக்கும். இதில் போய் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க, லைட் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பண்ணுங்க, லைட் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணால் போதும். இந்த மாதிரி லைட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் வரும். இல்லை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் இருக்கும். ஸோ அந்ததை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹெட்டு நான் அந்த ரெண்டு இமேஜ் ஹெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு அந்த மேலே இருக்க மூவ் டவுன்ற ஆப்ஷனை ஒரு தடவை மட்டும் டச் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் கொண்டுட்டு போயிட்டு இப்போ இதோட பிளண்டிங் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளண்டிங்கில் போய் அதை போய் ஸ்க்ரீனில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக அந்த ரெண்டு இதுலேயும் கரெக்டாக படுற மாதிரி மட்டும் இந்த மாதிரி சென்டராக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிளட் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளட் சாரி அந்த ஸ்டிக்கரை டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சர்ச் பாரில் போய் இப்போ என்ன சர்ச் பண்ணினா பிளட் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணினா நமக்கு இந்த மாதிரி நிறைய பிளட்ஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம். ஸோ இந்த சைடு ஒரு பிளட்டை வச்சுட்டு இப்போ இதோட பிளண்டிங் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த பிளண்டிங்கில் போய் இதை போய் மல்டிபிளே இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனில் மட்டும் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளோட ஃபேஸில் அங்கங்கே கொஞ்சம் மட்டும் லைட்டாக தெரிற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலெலாம் இருக்குது. ஸோ அந்த
மேலே இருக்க மூவ் டவுன்ரை டச் பண்ணால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் போயிடும். ஸோ இதை இப்போ அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடில் செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்க டூப்ளிகேட்ன்ற டச் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கரெக்டாக இந்த சைடு அந்த நம்மளோட இமேஜ் லைட்டாக தெரிகிற மாதிரி மட்டும் வச்சுட்டு அதே மாதிரி அந்த மூவ் டவுனை ஒரு தடவை டச் பண்ணால் போதும் பேக்கில் போயிடும். ஸோ இப்போ இதுக்கடுத்து நீங்கள் இதில் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ இப்போ என்ன பண்ணி அப்படியே அந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் மூணாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஹெச்டிஆர்ன்ற மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் மாசான பேனர் ரெடிட்டாக உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்